ஓம் சாந்தி. நம் வீட்டோடு சேர்ந்து நம் மனமும் இப்பொழுது சுத்தமாகிக் கொண்டு இருக்கின்றது. வீட்டில் புதிய பொருட்களின் கூடவே மனதிலும் நாம் புதிய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோம். தீபாவளியை முன்னிட்டு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்பு மற்றும் தூய்மையான உணர்வுகளோட எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்ருக்கோம். தீபாவளி அப்படிப்பட்ட சமயமும் கூட நாம் ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்புகளை வழங்கிட்டுருக்கோம். பல நாட்கள் முன்னதாகவே நாம் என்ன அன்பளிப்புகள் எல்லோருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற யோசனையை கூட நாம் தொடங்குகிறோம். இந்த அன்பளிப்புகள் கொடுப்பது அப்படின்றதே நமக்கு சில சமயம் சுமையாக கூட ஆயிடுது. நாம் இந்த பாவனையை சோதனை செய்யலாம். இந்த அன்பளிப்புகள்லாம் ஏன் கொடுக்கப்படுது? இந்த வழக்கம் ஏன் உருவானது? எப்படி உருவாகி இருக்க முடியும்? இதை பற்றி கொஞ்சம் நாம் சிந்தனை செய்யலாம். அன்பளிப்பு கொடுப்பது அப்படின்னாலே ஆசீர்வாதம் கொடுப்பது. நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான பரிசு தூய்மையான உணர்வுகளும் ஆசீர்வாதங்களும் தான். ஏன்னா இதை விட மிக நல்ல அன்பளிப்பு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் நாளடைவில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் மட்டுமே எப்படி கொடுக்கறது? ஏதாவது பொருளும் கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் சிறிது சிறிதாக நாம் இனிப்புகள் அப்படின்றத கொடுக்க தொடங்கினோம். இனிப்புகளையும் எப்படி கொடுத்தோம்? ரொம்ப அன்போட பாவனையோட அந்த இனிப்புகளை தயாரிக்கும் பொழுது அதில் சக்தி நிறைஞ்சிருந்தது, ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சிருந்தது. அப்புறம் அந்த தூய்மையான உணர்வுகள் நிரம்பிய இனிப்புகளை நம்ம எல்லோருக்கும் வழங்கினோம். ஆனால் நாளடைவில் இந்த இனிப்புகள் தயார் செய்வதே நம்ம ரொம்ப சுமையாக உணர தொடங்கணும். அதனால் நம்ம அதை வெளியே விலை கொடுத்து வாங்கவும் தொடங்கணும். அப்புறமா இன்றைய நாட்களில் பார்த்தோம்னா பலர் இனிப்புகளை கூட சாப்பிட்றதில்லை. அதனால் அவங்களுக்கு நாம் உலர்ந்த பழங்கள் அந்த மாதிரி, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க தொடங்கிட்டோம். ஆனால் இந்த வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் எப்படி கொடுக்கறது? அதனால் ஏதாவது ஒரு பரிசு பொருளையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி முடிவு செஞ்சோம். ஸோ நாளடைவில் மெது மெதுவாக நம்முடைய கவனத்தை நம்ம அந்த அதிர்வலைகள், உணர்வுகள் மற்றும் உண்மையான அந்த உள் நோக்கங்களிலிருந்து விலக்கி கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு பொருளினுடைய விலை, அதனுடைய அளவு, அதை கொடுப்பதன் நோக்கம், இதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுதான் பல நேரங்களில் நம்முடைய மன அழுத்தத்திற்கு கூட காரணமாகுது. நான் இத்தனை பேருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும், வேலை நாட்களில் அலுவலக வேலையை முடிச்சுட்டு இத்தனை பேரை சந்தித்து நான் அன்பளிப்புகள் கொடுக்கணும், ஆனால் வேறு வழி இல்லை, போய் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நாம் சில அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு. சில அன்பளிப்புகள் நமக்கும் கொடுக்கப்படுது. சில சமயங்களில் நமக்கு கொடுக்கப்படும் பரிசு பொருட்களை என்ன செய்கிறது அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. அதனால் அவ்வப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகளை மற்றவங்களுக்கு கொடுத்துடுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமது அன்பளிப்பின் அதிர்வலைகள் எப்படி இருக்குது, இதை நம்ம சோதனை செய்கிறதில்ல. ஒருவேளை அந்த அன்பளிப்பிற்குள்ள உதவியற்ற தன்மையின் அதிர்வலைகள் இருக்கா? இல்லை என்றால் நான் இந்த அன்பளிப்பை கொடுத்தா எனக்கு அதற்கு பதிலாக இந்த பலன் கிடைக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கா? அல்லது இவர்கள் எனக்கு இதை எனக்கு செஞ்சாங்க, அதனால் நான் இந்த அன்பளிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அது தூய்மையான அதிர்வலைகள் கிடையாது. இதெல்லாம் அன்பளிப்பு கொடுப்பதனுடைய உண்மையான நோக்கமும் கிடையாது. ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு அதிர்வலையுமே தூய்மையற்றதாக ஆயிடுது. அப்போ அது எதிர்மறையான சக்தியாக ஆயிடுது. இப்போ இந்த அன்பளிப்பு கொடுப்பது அப்படின்றதே ஒரு வியாபாரம் ஆயிடுது. வெறும் பொருட்களின் கொடுக்கல் வாங்கலாக அது ஆயிடுது. தூய்மையான உணர்வுகள் மற்றும் ஆசீர்வாதங்களின் பரிமாற்றங்கள் அங்கே இருக்கிறதில்லை. அதற்கு எதிர்மறையான ஒரு சக்திகளின் பரிமாற்றங்களாக அது மாறிடுது. யாரோ நமக்கு கொடுத்த அன்பளிப்பை நம்ம வேற யாருக்கும் கொடுக்குறோம். அதன் அர்த்தம் ஒருவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம வேறு ஒருவருக்கு கொடுத்துடுறோம். சில சமயங்களில் நாம் கொடுத்த அன்பளிப்பு மீண்டும் நமக்கே கூட வந்துடுது. அதனால் நாம் இதை சோதனை பண்ணணும்.
உண்மையில நாம அனைவருக்கும் என்ன கொடுக்க விரும்புகிறோம்? ஒருவேளை நாம சோர்வாக இருக்கோம், பயணம் செய்ய முடியல, நண்பர்கள் உறவினர்களை சந்திச்சு அன்பளிப்பு கொடுக்க முடியல. ஒருவேளை அன்பளிப்பு நம்முடைய அந்த வரையறுக்கப்பட்ட செலவு கணக்கில் அந்த பட்ஜெட்டில் அடங்கலை, இல்லைன்னா ஒருவேளை இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, அப்படின்னா நம்முடைய வாழ்வை மிக எளிமையாக வச்சுக்கலாமே. அவர்களிடம் நாம் சொல்லலாம், நாங்கள் இந்த வருடம் எந்த அன்பளிப்பையுமே வாங்குறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் எல்லோருக்குமே ஆசீர்வாதங்கள் நல் விருப்பங்களை கொடுக்குறோம். ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு மட்டுமல்ல, சதா காலத்திற்காக, இன்றிலிருந்து சதா காலத்திற்காக நீங்கள் என்னோட எப்படி நடந்துட்டாலும் சரி, உங்களுடைய மனநிலை பழக்க வழக்கம் எப்படி இருந்தாலும் சரி, என்னிடமிருந்து எப்பவுமே தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான உணர்வுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த அன்பளிப்பினுடைய சீட்டு, இந்த கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்க. இந்த அன்பளிப்பை எல்லோருக்கும் கொடுங்க. கடந்த காலத்தில் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் இந்த அன்பளிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களை பற்றிய எண்ணம் என்ன மனதில் எனக்கு இருந்தாலும் சரி, இந்த தீபாவளிக்காக இந்த அன்பளிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய மனதிலிருந்து பழைய தேவையற்ற விஷயங்களை நான் முற்றிலுமாக அகற்றி விடுகிறேன். என்னுடைய மனம் உங்களை பற்றி எண்ணும்போது ரொம்பவே தூய்மையாக இருக்குது. மேலும் உங்களுக்காக என்னுடைய மனதிலிருந்து உயர்ந்த அதிர்வலைகளின் எண்ணங்கள் மட்டும்தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த அன்பளிப்பை நாம் எல்லோருக்கும் எப்பொழுதும் கொடுப்போம். அவர்கள் நமக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நாம் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்க வேண்டும். கணக்கு பார்த்து கொடுப்பது அப்படின்றது இருக்கக்கூடாது. அவர்கள் எனக்கு என்ன கொடுத்தார்கள், என்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்கிட்ட நல்லாவே பேசுறதில்ல, நான் ஏன் அவர்களுக்கு செய்ய வேண்டும், இந்த மாதிரியெல்லாம் நாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நாம் இங்கே வியாபாரம் செய்யலை, அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறோம். வியாபாரம் செய்வது, அன்பளிப்பு வழங்குவது, இந்த ரெண்டுலேயுமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்பளிப்பு அப்படின்றத நான் எப்பொழுதும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த தீபாவளியை தூய்மையான உணர்வுகள், ஆசீர்வாதங்களின் பரிமாற்றத்தின் அனுபவமாக மாற்றுங்கள். பொருளாக எந்த அன்பளிப்பையுமே கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். ஒருவேளை அன்பளிப்பு கொடுக்குறோம் என்றால் கூட அதில் எந்த விதமான சக்தியை நிறைச்சி கொடுக்குறோம், இதை சோதனை செய்யணும். அந்த அன்பளிப்பில் சோர்வோ, கட்டாய உணர்வோ போன்ற எந்த சக்திகளும் இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த அன்பளிப்பு படலமற்ற தீபாவளி, அதாவது எப்பொழுது ஆசீர்வாதங்கள் மட்டுமே, ஆசீர்வாதங்களின் பரிமாற்றம் மட்டுமே இருந்ததோ அப்படிப்பட்ட தீபாவளிக்கு நாம் மீண்டும் போவோம். இல்லை, ஒருவேளை அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா, மிக அன்போடு அந்த அன்பளிப்பில் பரமாத்மாவினுடைய அன்பின் சக்தியை நிறைச்சு அதை கொடுக்கணும். ஆனால் ஒரு அன்பளிப்பு தவறாமல் நீங்கள் உங்களுக்கும் அனைவருக்காகவும் கொடுத்துக்கணும். அது கடந்த காலத்தை விட்டுவிடுவது. நம் நண்பர்கள் உறவினர்களை பற்றிய கடந்த கால சிந்தனைகள் பலதை நம்ம மனசில் வச்சுருக்கோம். நாம் எப்பொழுது இந்த சிந்தனைகளை மனதில் பிடித்து வச்சுருக்கோமோ, அவர்கள் நம்மிடமிருந்து எப்பொழுதுமே அந்த எதிர்மறையான அதிர்வலைகளை தான் அடைஞ்சிட்டே இருக்காங்க. ஒருவேளை நம்ம யாரை பற்றிய அந்த கடந்த கால நிகழ்வுனால வேதனையை உருவாக்கியிருக்கோம், மனதில் அந்த வலியை வைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து வேதனையின் அதிர்வலைகள் தான் அவங்களும் அழிகிறாங்க. இந்த அதிர்வலைகள் வந்து ஆசீர்வாதங்களுடைய அப்படியே எதிர்மறையாக இருக்கு. ஆசீர்வாதங்கள் அப்படின்னா தூய்மையின் அதிர்வலைகள், ஆனால் நாம் அவங்களுக்கு வலியின் எதிர்மறையான அதிர்வலைகளை அந்த சமயம் கொடுக்குறோம். அதனால் நாம் இந்த ஒரு அன்பளிப்பை நமக்கும் பிறருக்கும் கொடுத்துக்கும், கடந்த காலத்தை முடித்து விடுவது.
நாம் மற்றவர்கள்கிட்ட இதை தான் வந்து சொல்வோம், என்னுடைய எண்ணங்களோ இல்லை நடத்தையோ உங்களுடையதை பொறுத்தது கிடையாது. என்கிட்ட எப்பவுமே ஆசீர்வாதங்களுடைய ஸ்டாக் நிறைஞ்சிருக்கு. மேலும் இன்றிலிருந்து நான் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் என்கிட்டிருந்து ஆசீர்வாதங்கள் மட்டுமே அடைவீர்கள். இந்த அன்பளிப்பை எல்லோருக்கும் கொடுத்துட்டே போங்க. இதில் எந்த செலவும் இல்லை. இதற்காக நாம் எங்கும் பயணம் கூட போக வேண்டியதில்லை. மேலும் இதையெல்லாம் காட்டிலும் மிக முக்கியமானது, நான் இந்த அன்பளிப்பை அனைவருக்கும் அளிக்கும் பொழுது அந்த அன்பளிப்பை முதலில் அடைபவர் யார்? நான் தான் அதை முதலில் அடைகின்றேன். அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் பெறுங்கள். அப்போதான் ஆத்ம தீபம் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் சரியான உணர்வோடு தீபாவளியை கொண்டாடலாம். ஓம் சாந்தி.